வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த உலகத்தில் சூரியனை மையமாக வைத்து தான் எல்லா கிரகங்களும் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. காரணம் சூரியனுடைய ஈர்ப்பு விசை. இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் பொருட்களுமே இந்த பூமியில் நிலையாக இருப்பதற்கும் வாழ்வதற்கும் காரணம் புவியீர்ப்பு விசை. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே ஒரு ஈர்ப்பு விசை அப்படின்றது ஒன்று உண்டு. அப்படித்தாங்க பணத்திற்கும் ஈர்ப்பு விசை உண்டு. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம சேனலில் பார்த்துட்டே வரோம். அதனுடைய வரிசையில் இன்றைய பதிவில் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, அதாவது பண வசியம், பணத்தை வசியப்படுத்தி உங்கள் கைக்கு வர வைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பதிவை தெரிஞ்சு பாருங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் மிக செலவில்லாமல் செய்யக்கூடிய விஷயம், செய்து பார்ப்பது தவறில்லை. 48 நாட்களுக்குள் பலன் நிச்சயமாக தெரியும். இதில் ஃபஸ்ட்டு பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த கடக ராசியை பொறுத்தவரை பொதுவாகவே இந்த கடக ராசியில் பிறந்தவங்க எப்படினாலும் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடியவர்கள், அந்தளவுக்கு முன்னெடுத்து தெரிஞ்சுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கடக ராசியில் பிறந்தவங்க நண்டு கொடுத்தா வளர தங்காக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணத்தை சேர்த்து வைப்பில் முதன்மையானதாக இருப்பார்கள். மேலும் இந்த நண்டுக்கு 8 பக்கம் கால் இருக்கு. அதனால் எல்லா திசைகளிலிருந்து பணத்தை ஓடி போய் தேடி போய் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள். ஸோ எப்படினாலும் சரி பணத்தை சம்பாதிக்கிறது இவர்களுக்கு கைவந்த கலை. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் இந்த பணபரஸ்தானம் அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். 2, 5, 8, 11 இந்த 4 வீடும் ஜோதிட சாஸ்திரப்படி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பணபரஸ்தானங்கள் என்று சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடக ராசிக்கு 2 வீடு எதுனா சிம்ம ராசி, அதற்கு அதிபதியார் சூரியன். அப்போ இந்த கடக ராசியில் பிறந்தவங்க வீட்டில் பணம் தங்க வேண்டும், குடும்பத்தில் பணம் நிலைக்க வேண்டும் என்று விரும்பினால், வீட்டில் நிறைய பேர் வேலை வைப்பீங்க சம்பாதிப்பீங்க, ஆனால் வீட்டில் வந்து ஒரு பணம் வந்து நிலைய தங்காது. அப்போது காரணம் என்னென்னா இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான சூரியனுக்குரிய விஷயங்களை செய்யணும். அப்போ வெள்ளை இருக்கன், அந்த வெள்ளை இருக்கன் வேலை செஞ்ச விநாயகரோ அல்லது வெள்ளை இருக்கன் செடியோ, அந்த வெள்ளை இருக்கன் குச்சியோ வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட வீட்டில் பணம் காசு தங்கும், லட்சுமி கடாசம் பெருகும். இது ஒரு வழி. அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க சூரியனை அதிகமாக வழிபாடு செய்த, அல்லது சூரியனுக்கு செந்தாபுரம் மலர் சாட்சி வழிபாடு செய்த, அல்லது சூரிய உதயத்தை வெறும் கண்ணால் பார்த்து வர, அல்லது சூரியனுக்கு உரிய நவதானியம் சொல்லப்படுகின்ற கோதுமை உணவு தானம், கோதுமையை தானமாக யாருக்காவது அன்பளிப்பாக கொடுக்கறது, அல்லது இந்த கோதுமையில் ஏதாவது உணவுகள் செஞ்சு அதை மீன்களுக்கு இரையாக போடுவது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா பணம் உங்களுடைய வீடுகளில் தங்குவதை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு 48 நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு பலன். அதுக்கு பின்னாடி உங்களுடைய மாற்றங்களை நீங்களே அனுபவத்தில் உணர்வீர்கள். ஸோ இதில் எது வழியோ உங்களுக்கு அதை செஞ்சு பாருங்க. அடுத்து 5 வீடு, இந்த கடகத்திற்கு 5 வீடு விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். இது வந்து ஒரு நீர் ராசி. அப்போது இந்த 5 வீடுன்றது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, அது பணம் வரக்கூடிய வழிகளை காட்டக்கூடியது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பணத்தை வரக்கூடிய இந்த வழியை காட்டக்கூடியது அந்த 5 வீடு. அதுக்கு அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் வந்து முருகனுக்கு உரிய தெய்வங்கள், சரிங்களா? ஸோ வீட்டில் வேங்கை மரத்தில் ஏதாவது கதவோ ஜன்னலோ அல்லது வேங்கை மரத்தில் பூஜை அறைகளோ வைத்தால் நிச்சயமாக பணத்தை ஈர்த்து கொடுக்கும், பணம் வரக்கூடிய வழிகளை காட்டும், வந்து சேரும். உடம்பு ரீதியாக செம்பு காப்பு போட்டால் நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் பணத்தினுடைய புழக்கம் அதிகமாகும், கொடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு வட்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக அந்த செம்பு காப்பு அணுகின்ற பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தொழில் ரீதியாக நடத்தக்கூடிய செம்பு காப்பு அல்லது செம்பு மரம் போட்டுங்க. பணத்தை மாற்றி மாற்றி ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகளை காட்டும், சரிங்களா? அடுத்து 8 வீடு. இந்த கடகராசிக்கு 8 வீடு கும்பராசி, அதற்கு அதிபதி சனி. ஸோ இந்த கும்பராசி அதிபதிக்குரிய சனி போவான். இந்த 8 வீடு திடீர் புதையல், லாட்டரி டிக்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு திடீர் லாபம் வர்றது, எதிர்பாராத சொத்துக்களுடைய மதிப்பு பன்மடங்காக பெரிய அதில் லாபம் வர்றது, இது எல்லாம் காட்டக்கூடியது. ஸோ
பூர்வீக சொத்துனால அவர்களுடைய லாபங்கள் போன்றவெல்லாம் ஏற்படும். இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, இந்த சரிவர் மக்கள் செல்வாக்கை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரகம். இப்போ கடகராசியில் பந்தம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு அரசியலில் பிரபலமாகிறது அல்லது சினிமா துறையில் பிரபலமாகிறது அப்படின்றது நடக்க வாய்ப்பு உண்டு. சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் நீங்கள் மீனா உலர் திராட்சை காக்கைக்கு உணவாக போடுவது, சனிக்கிழமையன்று துளசி மாலை பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்வது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா திடீர் புதையல் திடீர் அசிட்டம் ஒரு சொத்து கேஸு பிரச்சனை முடியாமல் இருக்குன்னு அது முடிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அல்லது மறைமுகமான வேலை தொழில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள்லாம் கண்டிப்பாக அந்த பெருமாளை வழிபாடு பண்ணணும், முக்கியமாக துளசியை வழிபாடு பண்ணணும். மேலும் புறாக்கள் பறவைகளுக்கு தாகம் தீர்வதற்கு தண்ணீர் வையுங்கள் மொட்டை மாடியில். இதெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் அந்த எதிர்பார்த்த அந்த பண வரவு வந்து சேரும். அடுத்து 11ஆம் வீடு, கடகத்திற்கு 11ஆம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, அதற்கு அதிபர் சுக்கரன். அப்போ ஒரு தொழில் பார்க்குறீங்க, வேலை பார்க்குறீங்க, வேலையில் ப்ரொமோஷன் வேணும், தொழிலில் நல்ல லாபம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வெள்ளி மோதிரத்தை அதிகமாக பயன்படுத்துங்கள். லாபம் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், நிரந்தரமாகவும் இருக்கும், பண வரவு இருந்து கொண்டே இருக்கும், லாபம் தங்கும். ஸோ இந்த 4 வழிகளில் உங்களுக்கு எது எளிதாகப்படுகிறதோ, எது தேவைப்படுகிறதோ அதை செய்து பாருங்கள். அனுபவத்தில் இது கண்ட உண்மை, 48 நாட்களுக்குள் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும், பண மாற்றம் ஏற்படும். செய்து பார்ப்பது தவறில்லை, சிறிய முயற்சி என்றாலும் பெரிய அளவு பலன் உண்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பலன் உண்டு. இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.